உங்களுக்கு தூக்கத்தில் உளற அல்லது பேசுகிற பழக்கம் இருக்கா? நம்ம தனியாக ஒரு ரூமில் தூங்கும்போது நம்மளால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. வேற ஒருத்தவங்க கவனித்து சொல்கிற வரைக்கும் நீங்கள் தூக்கத்தில் பேசுகிறீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. சில பேர் தூக்கத்தில் முணுமுணுப்பாங்க, சில பேர் உளருவாங்க, சில பேர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சில பேர் தங்களுடைய முக்கியமான சீக்கிரட்லாம் வெளில சொல்லி மாட்டிப்பாங்க. நாம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி பேசுகிறோம், அப்போ நம்ம உடம்புல என்ன மாற்றம் நிகழுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, நீங்கள் தூக்கத்தில் உளறீங்களா இல்லை பேசுகிறீங்களா, அப்படி என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத வேற ஒருத்தவங்க ஹெல்ப் இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது? வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. தூக்கத்தில் பேசுறது அப்படிங்கிறது மனிதனுக்கு இன்னைக்கு நேற்று வந்த பழக்கம் கிடையாது. கிட்டத்தட்ட 2500 வருடங்களுக்கு முன்பே இது பற்றிய குறிப்புகள் வந்து கிரேக்கத்தில் இருக்கு. இந்த தூக்கத்தில் பேசுறது அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவாக பேசுறதா இருக்கட்டும், தெளிவு இல்லாமல் இந்த ஜிப்ரிஷ் மாதிரி அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே இல்லாமல் நம்ம பேசுறதா இருக்கட்டும், உளறுதல், முணகுதல், இப்படி எல்லாத்தையுமே நம்ம தூக்கும்பொழுது எழுப்புற எல்லா ஒளியுமே வந்து சம்மிலக்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதை தான் வந்து ஸ்லீப் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை செல்லமாக அது வந்து பில்லோ டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. த நேஷனல் ஸ்லீப் ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி தூக்கத்தில் நடக்கிற நிகழ்வுகள்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நம்ம தூங்கும்பொழுது நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆக்டிவாக இருக்கும்பொழுது நம்ம பிரெயினில் வந்து ஆர்ஏஎஸ் அப்படிங்கிற பகுதி தான் வந்து ஆக்டிவாக இருக்கும். நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னே இந்த ஆர்ஏஎஸ் அப்படிங்கிற பகுதி டீஆக்டிவேட் ஆகிட்டு விஎல்பிஓ அப்படிங்கிற ஒரு பகுதி மூளையில் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ இந்த விஎல்பிஓ அப்படிங்கிற பகுதி ஆக்டிவேட் ஆனோடனே என்ன ஆகும்னா மூளையில் சில கெமிக்கல்ஸ் வந்து உண்டாகும். என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலைசிங் கெமிக்கல்ஸ், அதாவது பேரலைஸ் அப்படிங்கிறது முடக்குதல். பேரலைசிங் கெமிக்கல் அப்படிங்கிறது நம்ம உடம்பை வந்து முடக்கிறதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ், அது வந்து கிளைசின் அப்புறம் வந்து கேபா அப்படிங்கிற மாதிரியான சில கெமிக்கல்ஸ் வந்து சுரக்கும். இந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை ஃபுல்லாக முடக்கிடும். அதனால தான் நம்ம தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம மூளை மட்டும் லைட்டாக ஆக்டிவாக இருக்கும், மற்ற உடம்பு எல்லாம் கை கால் அசைக்க முடியாத மாதிரி நம்ம மூளை சொன்னால் கூட நம்ம உடம்பு அதுக்கு கட்டுப்படாத மாதிரி, அதுக்கு செயல்படாத மாதிரி நம்ம அசைவற்று தூங்குறோம். சரி, எதனால் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், மூளையில் வந்து ஒரு கனவு நடக்குது, அங்கே நீங்கள் ஓடுறீங்க இல்லை குதிக்கிறீங்க இல்லை யாரையோ குத்துறீங்க, இதெல்லாம் வந்து மூளையில் நடக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்பு ரியாக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். கை காலால் ஓடுறீங்க, தூக்கத்துலேருந்து உண்மையாகவே எழுந்து நடக்கிறீங்க, இந்த மாதிரி செஞ்சு உங்கள் உடம்பு வந்து ஆபத்தில் மாட்டிக்கும் இல்லையா, எங்கே போய் முட்டிப்பீங்க, ஏதாவது இடிச்சுப்பீங்க, குத்திப்பீங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கை காலம் முடக்கிறதுக்காக இந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல சுரக்குது. அப்போ இந்த பேரலைசிங் கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்பையே வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கும்போது நம்மளால் எப்படி பேச முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரோட்டுக்கிட்ட இருக்கிற அந்த வோக்கல் கார்ட்ஸ், அந்த நாக்கு, இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரலைஸ் கெமிக்கல் சரியாக வேலை செய்யாமல் போயிடுச்சு, சரியாக அந்த இடத்துல வேலை செய்யலை அப்படின்னும்பொழுது நம்மளால் அந்த இடத்துல பேச முடியும். மூளையில் நடக்கிற நிகழ்வுகள் வந்து நம்ம தானாக பேச ஆரம்பிப்போம். இதை தான் வந்து மோட்டார் பிரேக் த்ரூ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெமிக்கல் சரியாக வேலை செய்யாமல் ஒரு பகுதியில் விட்டுடுச்சுன்னா அது வந்து நம்ம அப்போ வந்து நம்ம தொண்டை பேச ஆரம்பிக்கும். இது தான் மோட்டார் பிரேக் த்ரூ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தூங்குறது வந்து 4 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ட்ரௌசி ஸ்லீப், ஒரு மாதிரியான ஆரம்ப கட்ட தூக்க நிலைன்னு சொல்லலாம். அடுத்து லைட் ஸ்லீப், அப்புறம் டீப் ஸ்லீப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பிரெயின் அப்படின்னு இந்த 4 வகையை பிரிப்பாங்க. இதில் முதல் 3 நிலையை வந்து நான் ஆர்இஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசி அந்த ஆக்டிவ் பிரெயின் ஸ்டேஜை மட்டும் வந்து ஆர்இஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்இஎம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த முதல் 3 நிலையில் இருக்கும்பொழுது தூக்கத்தில் நம்ம கண்ணில் வந்து அசைவு இருக்காது. நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் அசைவு இருக்கும், அதை தான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கனவுகள் அதிகமாக வர்றது அந்த ஸ்டேஜில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடைசி நிலையான ஆர்இஎம்ல இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆர்இஎம் ஸ்லீப் பிஹேவியர் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தூக்கத்தில் அந்த டிசார்டரால் என்ன ஆகும்னா கெமிக்கல் சரியாக அந்த பேரலைஸ் பண்ண முடியாததால் என்ன ஆகும்னா தூக்கத்தில் அவங்க என்ன கனவுல காண்றாங்களோ அதை வந்து செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு, முக்கியமாக வந்து ஒரு 7 கம்மியாக இருக்கிற குழந்தைகள், சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் உதைக்கிறது, குத்துறது, அடிக்கிறது அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா அந்த டிசார்டர் தான். ஸோ அப்போ அந்த கெமிக்கல் வந்து சரியாக உடம்புல வந்து ஃபுல்லாக பரவாதால வந்து, இல்லை பரவி அது சரியாக செயல்படாமல் இருக்கிறதால வந்து நம்ம உடம்புல நம்ம மூளையில் என்ன நடக்குதோ அதை நம்ம ரியலாகவே செய்ய முயற்சி பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த டிசார்டர். இந்த காரணத்தால் நமக்கு ஏற்படுற இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் டெரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன நைட் டெரர்ஸ் அப்படின்னா, திடீர்னு தூக்கத்தில் எழுந்து உட்காந்துட்டு நமக்கு மூச்சு வாங்கும் பயங்கரமாக, உடம்புலாம் வேர்க்கும், ஹார்ட் பீட் வேகமாக அடிக்கும். ஸோ இது தூக்கத்தில் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் ஏன் நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த கெமிக்கல்ஸ் சரியாக வேலை செய்யாதால தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக மூச்சு எடுத்து எடுத்துட்டு தூங்குனீங்கன்னா அந்த பிரச்சனை திரும்ப வராது. இந்த கிளைசன் கேபா கெமிக்கல் சரியாக ஒர்க் ஆகாதால் ஏற்படுற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வாக், தூக்கத்தில் நடக்கிற வியாதி. மூளையில் நம்ம கனவோல் இந்த மாதிரி விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும்பொழுது அதுக்கு பாடி ரியாக்ட் பண்ணி இந்த கெமிக்கல் சரியாக வேலை செய்யாதால் உடம்பு பேரலைஸ் ஆகாதால் நம்ம வந்து நடந்து போக ஆரம்பிச்சிருவோம். இதுதான் தூக்கத்தில் நடக்கிற வியாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்போ இயற்கையாகவே நம்ம மூளை எப்படி இருக்குன்னா, நம்ம தூக்கத்தில் கனவு காண்ற விஷயத்தெல்லாம் ரியலாக செயல்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரெண்டு கெமிக்கலை சுரக்குது. பட் அதையும் மீறி உடம்பு செயல்படுறது தான் இந்த விளைவுகள், இந்த வியாதிகள் எல்லாமே. சரி, எதனால் அந்த தூக்கத்தில் உளறுதல், இந்த மாதிரி தூக்கத்தில் நடக்கிறது, இந்த மாதிரியான நைட் டெரர்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணங்கள் சொல்கிறாங்க. இயற்கையாகவே ஒரு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ், நாலு ஸ்டேஜ் சொன்னோம் இல்லையா தூக்கத்தில், அதில் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நம்ம போகும்பொழுது இயல்பாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை, சிலருக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க வந்து ஏதாவது மெடிக்கேஷனில் இருப்பாங்க, ஏதாவது சில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு ஏதாவது மெடிக்கேஷன் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம பாடியில் ஏற்படுற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சோம்னியா, அது மாதிரி தூக்க பிரச்சனைகள், சரியாக தூங்காமல் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் குறைந்தபட்சம் தூங்கணும்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி தூக்கம் சரியாக இல்லாதவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி உடம்புல கெமிக்கல் லெவல் மாறுறதால அந்த மாதிரி பிரச்சனை. கடைசி அவங்க சொல்கிறது என்ன, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரியான அழுத்தம் காரணமாகவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும், கொஞ்சம் மெடிக்கேஷன்ஸ், டேப்லெட்ஸ், ட்ரக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், சிகரெட், ஆல்கஹால் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும். முக்கியமாக ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதிலருந்துலாம் வெளில வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக ஒரு நாளைக்கு மினிமம் 7-8 மணி நேரம் நீங்கள் தூங்கினாலே இதிலருந்து வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தூக்கத்தில் உளறது நடக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வியாதியா, டாக்டர் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மாதத்தில் ஒரு தடவை இல்லை வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு டாக்டர்லாம் பார்க்க தேவையில்லை. பட் நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுறீங்க, அதாவது யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா 3 வினாடிகள்லேருந்து 30 வினாடிகள் வரைக்கும் இந்த மாதிரியான பேச்சு உளறலாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி போது 30 வினாடி தாண்டியும் பேசிகிட்டே இருக்கீங்க கண்டினியூஸாக அப்படின்னா நீங்கள் சீரியஸான டிப்ரெஷன் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கலாம். அதுமாதிரி தூக்கத்தில் நடக்கிறது இயல்பாகவே வந்து ஒரு மாதத்தில் ஒரு தடவை இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னும் போது இயல்பாக லைட்டாக இருந்தால் ஓகே. பட் அது உங்கள் உடம்புக்கே வந்து ஆபத்து விளைவிக்கிற மாதிரியான தூக்கத்தில் நடக்கிற வியாதி, சில பேர் தூக்கத்தில் கார் ஓட்டுவாங்க, பைக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை செக் பண்ண வேண்டியது அவசியம். சரி, நான் தனியாக இருக்கேன், நான் பேசுகிறேன்னா இல்லையாங்கிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நிறைய மொபைலில் அப்ளிகேஷனே வந்துருச்சு. ஸ்னோர் ரெக்கார்டிங் ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்லீப் டாக் ரெக்கார்டிங் ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா தூக்கத்தில் இயல்பாக நீங்கள் எழுப்புகிற சவுண்டு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டும். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில கேள்விகள் இருக்கலாம். நான் தூங்கும்போது யாரோ என் மேலே ஏறி அமுக்கிற மாதிரி இருக்குனால மூச்சு விடலை, யாரோ மேலே அமுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு கீழே விழற மாதிரி, எங்கே மேலேருந்து கீழே விழற மாதிரியான ஒரு ஜர்க் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த கனவுகள்லாம் ஏன் வருது, கனவுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்தால் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பிரெயின் அண்ட் சைக்காலஜி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சரி, நீங்கள் தூக்கத்தில் பேசுகிறீங்களா இல்லையா, அப்படி என்ன பேசுகிறீங்க, உளறுறீங்களா இல்லை நல்லா தெளிவாக பேசுகிறீங்களா, உங்கள் நண்பர்கள் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் தூக்கம் சம்மந்தமாக வேறு என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.